நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ காய்ஸ், இந்த வாட்டி நம்ம இதை பற்றி பார்க்க போனால் ஒரு வேறு லெவல் குட் நியூஸ் தான். ஏன்னா வந்து அந்த மைல்ஸ்டோன் வியூஸை ரீச் பண்ணியாச்சு, அது வந்து ரீச் பண்ணி ஒரு மணி நேரம் ஆகுது. அவங்க வந்து கேட்டது என்னன்னா 3 crore தான், ஆனால் நம்ம வந்து ரீச் பண்ணிக்கிறதுனா 3.1 crore, அதாவது 31 million வியூஸை ரீச் பண்ணியாச்சு. சரி, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து யூஸ் போதே, சரி நமக்கு வந்து ரெடிங் கூட ஃபாஸ்ட்டாக தருவோம் சொல்லி பார்த்தா இன்னும் தரவே இல்லை. இப்போ இந்த வாட்டியில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெடிங் கூட நமக்கு வந்து பார்த்தா எப்போ தர பாருங்க, டைம் அண்ட் டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்புறம் அது முடிவு வந்து நம்மளோட சேனல் நீங்கள் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால போடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து நம்ம சேனல் பரவாயில்லை அந்த ஒரு ரெடிங் கோட் வீடியோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் கூட பார்க்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அந்த ஒரு ரெடிங் கோடை பற்றி பார்த்தலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இந்தியா அஃபிஷியல் யூடியூப் சேனல் வந்து பண்ணால் தரமாட்டமாக போகுது நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வேறு லெவலில் வந்து நான் போயிருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரீ ஃபயருக்கு வந்து இப்போ வந்து ரெடிங் கோடை வந்து கொடுக்க வேணாம், நம்ம வந்து சாதாரண கூட்டலாம் சொல்லியிருந்தா கூட இவங்க வந்து பண்ணுற கமெண்ட்லேயே வந்து பண்ணி இப்போ வந்து கொடுத்தா கூட, ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு செகண்ட் 100 comments சொல்லிட்டு போயிருக்குது. ரெடிங் கோட் தாங்களா, ரெடிங் கோட் தாங்களா சொல்லிட்டு இப்போ அதனால் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து சாதாரண வந்து வெயிட் பண்ணி தரலாம் சொல்லிட்டு இருந்தா கூட இப்போ தந்துடும் கூட, ஏன்னா அந்தளவுக்கு நம்ம பசங்க வந்து வேற லெவல் பண்ணுறாங்க. இப்போ வந்து ரெடிங் கோடை பற்றி பார்த்தா இப்போ வந்து எதுக்காக தராமல் இருக்காங்கன்னா, அவங்க வந்து சொன்னதுனா எப்போ அந்த ஒரு வீடியோக்கு 30 crore, அதாவது 30 crore பாருங்க, 30 million வியூஸ் வருது, அப்போ அந்த வீடியோக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தா டைமிங் வந்து அந்த வியூஸ் வந்து வந்து பார்த்தா கிட்ட 2 மணி நேரம் ஆக போகுது, ஆனால் இன்னும் தரல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன காரணமாக இருக்குன்னா, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூல் காலேஜ் நடக்குது இல்லை, அதனால் வந்து இந்த சமயத்தில் கொடுத்தா யாராலையும் வந்து இந்த ஒரு ரெடி கொண்டு வந்து பார்க்க முடியும் சொல்லிட்டு வெயிட் பண்ணி நைட்டில் வந்து சமந்துருவாங்க. அப்படி தந்தவொடனே நம்மளோட சேனல் போடுறோம், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ நம்மளோட சேனல் வீடியோ எடுத்து அதை வந்து பார்த்தா நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிட்டு ரெடி பண்ணிடலாம். அப்புறம் அது மட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம், யாருமே போயிட்டு புதுசாக லாகின் பண்ணாதீங்க. இப்போ போயிட்டு வந்து லாகின் பண்ணி வச்சுங்க, அந்த ரெடிமிஷன் சைட்டில் போயிட்டு உங்களோட ஐடியெல்லாம் போட்டு லாகின் பண்ணி வச்சுங்க. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த ஒரு டேப் வந்து பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து ரீசெண்டில் வச்சுங்க அந்த க்ரோமில் போய் டேப. அப்புறம் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெடிம் கோட் என்னன்னு தெரியல போல, அது வந்து எப்படி சொல்கிறது தெரியல, வந்து இந்த வழியே சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் போய்ட்டு க்ரோமில் ஃப்ரீ ஃபயர் ரெடிமிஷன் சைட் சொல்லிட்டு போடுங்க, சர்ச் பண்ணுங்க. அப்படி சர்ச் பண்ணுவோம் ஃபஸ்ட்டே நம்மளோட அந்த ஒரு கடின வெப்சைட் தான் வரும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணுற மெயின் ஐடி வந்து பண்ணால் ஃபேஸ்புக்காக இல்லை வந்து கூகுளாக சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து வந்து கூகுளாக இருந்தால் கூகுள் ஐடி போட்டு லாகின் பண்ணிங்க, இல்லை வந்து ஃபேஸ்புக் ஐடி போட்டு லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறீங்க, அந்த லாகின் பண்ணுவோடனே ரெடிம் கோட் போடுறதுனா அந்த ஒரு பாக்ஸ் வந்து கேட்கும். நீங்கள் அங்கே போயிட்டு வந்து பார்த்தா நீங்கள் வந்து ரெடிம் கோட் போடலே போதும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வந்து எப்படி வந்து போனால் மொத்தம் வந்து 3 பாக்ஸ் கொடுத்துப்பாங்க. 3 பாக்ஸே வந்து பண்ணால் 4 லெட்டர் வந்து போடணும். ஃபஸ்ட் பாக்ஸில் 4 லெட்டர், ரெண்டாவது பாக்ஸில் 4 லெட்டர், மூணாவது பாக்ஸில் 4 லெட்டர், மொத்தம் வந்து பண்ணால் 12 லெட்டரில் அந்த 12 லெட்டரில் மூணாவது பண்ணால் பிரித்து போடணும். அதுவும் கேபிட்டலில் போகணும். அந்த ரெடிம் கோட் நீங்கள் வந்து பண்ண கேபிட்டல் மட்டும் தான் போகணும், அப்போ தான் வந்து பண்ண அந்த ஒரு ரெடிம் கோட் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணால் போட்ட பிறகு அந்த ரெடிம் கோடுக்கான ரிவார்டு வந்து உங்களோட மெயின் அக்கௌண்ட்டோட அந்த ஒரு மெசேஜ் பாக்ஸ்லேயே இல்லை பண்ணால் வாழ்றே இருக்கும். நீங்கள் வந்து போயிட்டு ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ அதுக்கடுத்து வந்து பண்ணால் அந்த ஒரு கெஸ்ட் அக்கௌண்ட் ஒர்க் ஆகும் சொல்லி கேட்டாங்க. கெஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு இந்த ரெடிம் கோட் வந்து போட முடியும் இந்த சைட்டில், கெஸ்ட் அக்கௌண்ட் நாட் சப்போர்ட். இப்போ அதனால் வந்து கெஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து ரெடிம் கோட் போட்டு ரெடிம் பண்ண முடியாது. இப்போ அதுக்கடுத்து வந்து பண்ணால் லாக் அவுட் பண்ணுறது எப்படி சொல்லி கேட்டாங்க. இந்த வெப்சைட்டில் அப்படியே ரைட் சைடில் பாருங்கள், அந்த ரிஜின் பக்கத்தில் வந்து பண்ணால் லாக் அவுட் சொல்லி கேட்கும், அதை வந்து கிளிக் பண்ணி லாக் அவுட் ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்தா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ இல்லை வந்து பண்ணால் நம்ம வந்து எந்த ஜிமெயிலுக்கு மாற்ற வரமோ அந்த ஜிமெயில் மாற்றி நீங்கள் வந்து லாகின் பண்ணாலே போதும். அதுக்கடுத்து நீங்கள் போய் ரெடிம் கோட் வந்து போட்டிங்கன்னா எந்த ஐடியில் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். அந்த ஐடியோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு அந்த ரிவார்ட்ஸ் வந்து போய்ட்டு நம்ம வந்து ஸ்டேட்டாக கேமில் போய்ட்டு அந்த ரிவார்ட்ஸை கிளைம் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள் தான். இதில் இருந்து என்ன டவுட்ஸ் தான் கமெண்ட்ல வந்து கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே போய்ட்டு இப்போ வந்து லாகின் பண்ணிட்டு அந்த குரோம்னா அந்த டேப் வந்து பார்த்தோம்னா க்ளோஸ் பண்ணவும் வச்சிருங்க. அந்த ரெடிம்ஷன் வெப்சைட் போய்ட்டு லாகின் பண்ணிட்டு அந்த டேப் வந்து க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வந்து சென்டர் பண்ணி வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரெடிம் கோட் கிடச்சோன்னே ஃபாஸ்ட்டாக போய்ட்டு ரெடிம் பண்ணிக்க முடியும். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து எப்படி வந்து நிறைய பக் ஆகும். புதுசாக லாகின் பண்ணும்போது என்னவா வெப்சைட் உள்ளே போகுது. ஏன்னா வந்து நம்மள போல வந்து பண்ணால் லட்சக்கணக்கான பேர் வந்து பண்ணால் ஒரே சமயத்தில் லாகின் பண்ணும்போது என்னவா வெப்சைட் உள்ளே போகுது. அதனால் வந்து இப்போவே நீங்கள் போய்ட்டு அந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணிட்டு அந்த டேப்பை வந்து க்ளோஸ் பண்ண வச்சிருந்தீங்கன்னா ரெடிம் கோட் கிடச்சோன்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக போய்ட்டு ரெடிம் பண்ணிக்கலாம். ஆனால் அது போல இல்லாமல் நம்ம வந்து புதுசாக வந்து லாகின் பண்ணும்போது என்னவா வெப்சைட் உள்ளே போகுது. அதனால் வந்து இதையும் வந்து நான் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து புரியும் நினைக்கிறேன். டைமிங்கை பற்றி கேட்டிங்கன்னா சாயந்தரம் எல்லாம் வந்து நைட்டு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தோம் நம்மளோட சேனல் ஃபாஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணுறோம். அவ்வளோதான் இந்த வீடியோ, இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால போடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனல் போய் எல்லா வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.